வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிகப் பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி பத்து தலை படத்துக்கான ஹிட் அண்ட் டீடைல்ஸ் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே கார்டுலையும் லாஸ்டாக என் கார்டில் இருக்கும். அந்த ஒரு வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா பாருங்க. இப்போ பத்து தலை படத்துக்கான மிஸ்டேக் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற சிம்பிளாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு ஷாட்ல டிரைவர் சீட் பக்கத்துல இந்த ஸ்ட்ரீட்ல பார்த்தோம் அப்படின்னா யாருமே இருக்க மாட்டாங்க. இதே சீன் ஃபிளாஷ்பேக்ல காட்டுவாங்க. அப்போ மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இந்த சீட்ல சிம்பு இருக்கிறது போலவே காட்டி கனெக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. இவரை சுடுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே ரவுண்ட் ஷேப்ல தான் சுத்தி நிற்பாங்க. திரும்ப காட்டும் போது பார்த்தோம் அப்படின்னா ரவுண்ட் ஷேப்ல நின்ற எல்லாருமே கொஞ்சம் தள்ளி தள்ளி இவரை ஓட விடுறதுக்கு வசதியா நிக்கிறது போலவே காட்டியிருப்பாங்க. இவ்வளவு கேப் போட்டுருன்னா ஓட மாட்டாரா என்ன? அதே போல இவங்க எல்லாருமே கண்ணை வச்சுக்கிட்டு இந்த இடத்துல சுத்தி நிக்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல லாரி எதுவுமே இருக்காது. திரும்ப காட்டும் போது பார்த்தோம் அப்படின்னா இதே இடத்துல லாரியும் பக்கத்துல நிக்கிறது போல காட்டி மிஸ்டேக் பண்ணிருப்பாங்க. இந்த ஷாட்ல எல்லாருமே கையில துப்பாக்கியோட ரவுண்ட் ஷேப்ல பார்த்தோம் அப்படின்னா இவரை சுடுறதுக்கு ரவுண்டு கட்டி நிப்பாங்க. ஆம்னில வந்து ஆளை அப்படியே தூக்கி போட்டு போறது போல காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலா இவ்வளவு பேர் ரவுண்ட் கட்டி நிப்பாங்க இல்லையா, ஒரு ஆள் கூட பார்த்தோம் அப்படின்னா ஆம்னி ஓட்டுற அந்த டிரைவரை சுடவே மாட்டாங்க. ஆனா இந்த சீன் ரொம்பவே நம்புற மாதிரி இருந்துச்சு. நம்பிக்கை அதானே எல்லாம். அதே மாதிரி இந்த படத்துல ஒரு பிரேக்அப் சீன் ஒண்ணு வச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஹாப்ல. ஆக்சுவலா பத்து நாளுக்கு முன்னாடி வச்ச பிரேக்ஃபாஸ்ட கூட திண்டுலாம் போல இருக்கு. இந்த சீனை நம்மளால திங்க முடியல. இந்த மாதிரி சீன் எல்லாம் இந்திய சினிமாவில இல்ல உலக சினிமாவில கூட பாத்துருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு பிரேக்அப் சீன். அடுத்ததா இவரு இந்த ஒரு குளத்துல பார்த்தா அப்படின்னா விழும்போது அந்த குளத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. திரும்ப இதே ஷாட் காட்டும் போது அந்த குளத்துக்குள்ள பார்த்தா அப்படின்னா மூணு லேடிஸ் குளிச்சுட்டு இருக்கிறது போல காட்டியிருப்பாங்க. இவரு டீ குடிச்சிட்டு அந்த ஒரு கிளாஸ் பக்கத்துல வைக்கும் போது அவர் பக்கத்துல பார்த்தா அப்படின்னா சில ஃபைல்ஸ் இருக்கிறது போல காட்டியிருப்பாங்க. இவரு எந்திரிச்சு போயிட்டு திரும்ப வந்து உட்காருவாரு. அப்போ அந்த இடத்துல அந்த டீ கிளாஸ் இருக்கும். ஆனா இவர் பக்கத்துல வச்சிருந்தா அந்த ஃபைல்ஸ் எதுவுமே இருக்காது. இந்த ஒரு சீன்ல ஹெலிகாப்டர் வரும்போது இந்த இடத்துல இந்த ஒரு பெரிய ரவுண்ட் மட்டும்தான் இருக்கும். அந்த ஒரு சின்ன ரவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா இருக்காது. ஹெலிகாப்டர் வந்து இறங்குறப்ப பார்த்தோம் அப்படின்னா அந்த பெரிய ரவுண்ட் இருக்கும். புதுசா அந்த ஒரு சின்ன ரவுண்டும் இருக்கிறது போல காட்டி மிஸ்டேக் பண்ணிருந்திருப்பாங்க. திரும்ப ஹெலிகாப்டர் பறந்து போகும். அப்ப பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு சின்ன ரவுண்டு இருக்காது. ஏற்கனவே தெரிஞ்ச அந்த ஒரு பெரிய ரவுண்டு மட்டும்தான் இருக்கும். ஏ எப்படிற அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த ஷாட்ல இந்த ஒரு தேரை இழுக்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒரு கயிறை காட்டும் போது இந்த கயிறு பார்த்தோம் அப்படின்னா இந்த கலர்ல இருக்கும். நல்லா பாருங்க. திரும்ப இதே கயிறை காட்டுவாங்க. அப்ப பார்த்தோம் அப்படின்னா இப்படி இருந்த கயிறு பார்த்தோம் அப்படின்னா இப்படி ஆயிருக்கும். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த கயிறு பார்த்தோம் அப்படின்னா இந்த கலர்ல இருந்தது கொஞ்சம் ரெட் கலருக்கு மாறி இருக்கும். இதுலயே ஒரு பிளஸ் லைட் ஒன்னு இருக்கு. இந்த சீன்ல இந்த கயிறை தட்டி விட்டு இந்த இடத்துல தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த துப்பாக்கி விழுகும். சோ சிம்பு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இருப்பாரு. துப்பாக்கி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும். சோ ரெண்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா பெரிய ஒரு கேப் இருக்கும். ஆனா திரும்ப காட்டும் போது சிம்பு கால் கிட்ட இருந்து அந்த துப்பாக்கியை எத்தி விடுறது போல காட்டியிருப்பாங்க. அத கௌதம் கார்த்தி அழகா கேச்சு பிடிச்சு அப்படியே சுடுவாரு. இதெல்லாம் நம்புற மாதிரி தானே இருக்கு. நம்பிக்கை அதானே எல்லாம். இந்த ஒரு கண்டெய்னரை ஃபர்ஸ்ட் டைம் காட்டும் போது இந்த கண்டெய்னருடைய பாடி பார்த்தோம் அப்படின்னா நீல நிறத்துல இருக்கிறது போலதான் ஃபர்ஸ்ட் டைம் காட்டியிருப்பாங்க. திரும்பவும் இதே ஒரு கண்டெய்னரை காட்டுவாங்க. அப்போ பார்த்தோம் அப்படின்னா நீல நிறத்துல இருந்து அந்த ஒரு கண்டெய்னர் பார்த்தோம் அப்படின்னா அதோடைய கலர் அப்படியே மாறி திக் ப்ளூ கலருக்கு பார்த்தோம் அப்படின்னா மாறி இருக்கிறது போல காட்டி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. இது என்ன மாய மர்மம் அப்படின்னு தான் தெரியல. அடுத்ததா பிரியா பவானி சங்கர் கையை கட்டி நிப்பாங்க. அவங்களுடைய கையை பாருங்க. முதல் டைம் காட்டும் போது வாட்ச் கட்டி இருக்க கை விரல் பார்த்தா அப்படின்னா வெளியே இருக்காது. திரும்ப அவங்கள காட்டியிருப்பாங்க. அப்போ வாட்ச் கட்டி இருக்க கையை நல்லா நோட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுடைய விரல் எல்லாமே வெளியே இருக்கிறது போல கை கட்டி இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் காட்டும் போது ஒரு மாதிரி கை கட்டியிருப்பாங்க. செகண்ட் டைம் காட்டும் போது பார்த்தா அப்படின்னா இன்னொரு மாதிரி கை கட்டி இருக்கிறது போல காட்டி மிஸ்டேக் பண்ணியிருந்திருப்பாங்க. அடுத்ததா சிம்பு இங்க தேர்கிட்ட நிக்கும் போது அங்க தேரை சுத்தி பார்த்தா அப்படின்னா சிவப்பு கலர் அந்த ஒரு கலர் பொடியை பார்த்தா அப்படின்னா தூவுறது போல காட்டியிருப்பாங்க. அவ்வளவு கலர் பொடி தூவாங்க. ஆனா சிம்பு மேல மட்டும் பார்த்தா அப்படின்னா விழுகவே விழுகாது. ஆனா சிம்புடைய முகத்துல மட்டும் பார்த்தா அப்படின்னா அந்த சிகப்பு கலர் அந்த ஒரு கலர் பார்த்தா அப்படின்னா அவருடைய கண்ணத்துக்கு மேல லைட்டா அப்பிருக்கிறது போல காட்டியிருப்பாங்க. அவர் மேல மட்டும் கலர் பொடி விழுகாதான், அவருடைய கண்ணத்துல மட்டும் எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரியல. இந்த மியூசிக் பத்து தல படத்துல இருக்கு.
இந்த பிஜிஎம் பத்து தல படத்துல இருக்கு. இந்த பிஜிஎம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பத்து தல படத்துல வந்த இந்த பிஜிஎம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே 1001 படத்துல பார்த்தோம் அப்படின்னா காப்பி அடிச்சிருக்காங்க. காப்பி அப்படின்னு சொன்னா கடிச்சு வச்சிருவாங்க. இன்பமா இருக்குதையா, இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற பேர்ல மனசெல்லாம் துடிக்குதையா அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். அடுத்ததா இந்த சீன்ல பார்த்தோம் அப்படின்னா சிம்புவ இந்த பெரிய ஒரு வாளை வச்சு அவருடைய முதுகு பின்னாடி குத்திடுவாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவருடைய கையில லேசா வெட்டிடுவாங்க. அந்த கையில வெட்டினதுக்கு பார்த்தோம் அப்படின்னா கட்டு போட்டிருப்பாரு. முதுகுல அவ்வளவு தூரம் குத்திருப்பாங்க, அதுக்கு கட்டும் போட்டிருக்க மாட்டாரு, ஹாஸ்பிட்டலுக்கும் போயிருக்க மாட்டாரு, எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே பண்ணிருக்க மாட்டாரு. மறந்துட்டாங்க போல இருக்கு முதுகுல குத்துனத. அதே போல இந்த ஃபைட் சீன்ல பார்த்தோம் அப்படின்னா இவரை அடிச்சு கீழே பார்த்தோம் அப்படின்னா படுக்க போட்டிருப்பாரு. அப்ப பார்த்தோம் அப்படின்னா அவர் உயிரோட தான் இருப்பாரு. கையில பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு பெரிய கத்தி வச்சிருப்பாரு. இருந்தாலும் இவரு அவரை மிதிச்சுக்கிட்டே வேட்டியை மடிச்சு கட்ட தொட்டிக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவரு அமைதியாவே இருப்பாராம். கையில பார்த்தோம் அப்படின்னா கத்தி வச்சிருப்பாரு. அவர் காலும் பார்த்தோம் அப்படின்னா இவர் நெஞ்சு மேலதான் இருக்கும். அந்த கத்தியை வச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த காலை கூட குத்த மாட்டாராம். நம்புற மாதிரி தானே இருக்கு, நம்பிக்கை அதுதானே எல்லாம். இந்த ஒரு ஷாட்ல இந்த வீடியோ பிளே ஆகும் போது வீடியோ பிளே ஆகும், ஆனா அந்த வீடியோவுடைய அந்த டியூரேஷன் அப்படின்றது பிளே ஆகாம அப்படியே இருக்கும். அது ஏன் அப்படின்னு தெரியல. வீடியோ ரன் ஆச்சு அப்படின்னா அந்த வீடியோவுடைய டைம், அந்த ஒரு டைமிங், அந்த டியூரேஷன் அப்படின்றதும் ரன் ஆகணுமா இல்லையா எடிட்டிங்ல மறந்துட்டாங்க போல இருக்கு. இந்த ஒரு கார் பார்த்தோம் அப்படின்னா வரிசையா நிக்கும் போது எல்லா காருமே பார்த்தோம் அப்படின்னா பக்கம் பக்கத்துல நிக்கிறது போலதான் காட்டியிருப்பாங்க. இதே கார் வெடிச்சு சிதறும் போது பார்த்தோம் அப்படின்னா பக்கம் பக்கமா நின்ன கார் எல்லாமே கொஞ்சம் தூரமா தள்ளி தள்ளி நிக்கிறது போல காட்டி மிஸ்டேக் பண்ணிருப்பாங்க. வெடிச்சா சேதராயிரும்ல, அதனாலதான். அடுத்ததா இந்த சீன்லயும் பார்த்தோம் அப்படின்னா வீடியோ ரன் ஆகும், ஆனா அந்த ஒரு டியூரேஷன், அந்த ஒரு டைமிங் பார்த்தோம் அப்படின்னா ரன் ஆகாது, வீடியோ மட்டும் தான் ரன் ஆகும். வித்தியாசமான வீடியோ பிளேயரா இருக்குல்ல. இருக்கட்டும் இருக்கட்டும், கௌதம் கார்த்தி அவரை சைடுல பார்த்தோம் அப்படின்னா ஷூட் பண்ணிருவாங்க. அவரை ஷூட் பண்ணனால அவரை பார்த்தோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருப்பாங்க. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி சூட் பண்ண அந்த ஒரு இடத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ரத்தம் வராம இருக்கிறதுக்காண்டி கட்டு எல்லாமே போட்டிருப்பாங்க. ஆனா கௌதம் கார்த்தியை காட்டும் போது அவருக்கு எந்த இடத்துல ஷூட் பண்ணாங்களோ அதே இடத்துல இருந்து ரத்தம் கசிஞ்சிருக்கிறது போலவே காட்டி மிஸ்டேக் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா ரத்தம் வராததுக்கு தானே கட்டு போடணும், இப்படி ரத்தம் வர்றதுக்கு எதுக்கு கட்டு போடணும், கட்டு சரியா கட்டாம விட்டாங்க போல இருக்கு. அதே போல ஏஜிஆர் பல குற்றங்கள் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க போலீஸ் அதிகாரி எல்லாமே. ஏஜிஆருக்கு எதிரா எந்த வித எவிடன்ஸுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏஜிஆர போற பாதி வழியில இறக்கி விடுவாங்க. ஆனா பாதி வழியில இறக்கி விடுறதெல்லாம் ஓகேதான், ஆனா இந்த ஹெலிகாப்டர் எப்படி வந்துச்சு அப்படின்றதுதான் தெரியல. அந்த நியூஸ் எப்படி ஹெலிகாப்டர் ஓட்டிட்டு வரவருக்கு இவரை பாதியில இறக்கி விட்டுருவாங்க அப்படின்றது தெரியுது அப்படின்னு தெரியல. எந்த இடத்துல இறக்கி விடுறாங்களோ பாதி வழியில அதே இடத்துக்கு ஹெலிகாப்டர் வந்து நிக்கும், அதுவும் சரியான நேரத்துக்கு வந்து நிக்கும். அதுதான் ட்விஸ்டே. சோ ஹெலிகாப்டருக்கு போன் பண்ணி கூப்பிட்டு கூட இவ்வளவு வேகமா வந்திருக்க மாட்டாங்க. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பத்து தல படத்துல இருக்கக்கூடிய ஒரு சில மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போற அந்த ஒரு மனசு இருக்கு பாத்தீங்களா சார், அதுதான் சார் கடவுள், வேற என்ன.